ஹாய் மெட்டா தமிழ் வியூவர்ஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை பிளாக் பஸ்டர் ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. டிஷர்ட் தெரியுதா? கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? இந்த வீடியோல நம்ம கார்டியன் லிங்க் மற்றும் ஜம்ப் ட்ரேடை பத்தி ஃபுல் டீடைல்ட் ரிவ்யூவை பார்க்க போறோம். கார்டியன் லிங்க் 2016 பிளாக் செயின் பேஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017 to 2018 டோக்கன் லான்ச் அண்ட் பேமெண்ட் கேட்வேக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. 2019 NFT ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2020 கார்டியன் லிங்க் ஆன்டி டாட் ட்ரிப் ஏஐ ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கார்டியன் லிங்க்ல அப்லோட் பண்ணியிருக்கிற NFT-யை யாராச்சும் காப்பி பண்ணி அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா இது அவங்கள கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணிடும். திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? 2021 பாத்தீங்க அப்படின்னா கார்டியன் லிங்க் அபிஷியலா ஒரு NFT கம்பெனியா உருவெடுக்கிறாங்க. அப்புறம் 2021 பாத்தீங்க அப்படின்னா கார்டியன் லிங்க் அபிஷியலா NFT கம்பெனியா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ கார்டியன் லிங்க் அப்படிங்கிறது ஜம்ப் ட்ரேட்டோட பேரண்ட் கம்பெனி தான். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ள டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீமை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நான் தாராவிஎஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத், மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம். முதல்ல கயூர் பட்டேல், ரெண்டாவது ராம்குமார், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா காமேஸ்வரன் இளங்கோவன், நாலாவது அர்ஜுன் ரெட்டி. கயூர் பட்டேல் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சீரியல் இன்வெஸ்டர். இது வரைக்கும் 175+ கம்பெனிஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. லைக் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், யாஹூ போன்ற பெரிய பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்டராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் $32 பில்லியன் ஒர்த் கம்பெனியான ஃபியூஸ் குளோபல் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் CEO இவர் தான். Hi, I am Jimmy Carter. I am the CEO of Fuse Global. அடுத்து ராம்குமார் சுப்பிரமணியன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2014 இன்டர்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 7 மந்த் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2015 எனி காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கோஃபோன் பண்ணி அதோட சேல்ஸை 25% வித்தின் 6 மந்தில் பூஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2015 எண்டில் கார்டியன் லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கோஃபோன் பண்ணுறாரு. அடுத்து அர்ஜுன் ரெட்டி. இவர் டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக வெஸ்ட் நெட் ஆஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலையும், டெக்னாலஜிக்கல் ரிசர்ச்சராக தினமலர்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்ஏ இயான் சாஃப்டெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2017 எண்டில் கார்டியன் லிங்கில் CTO ஜாயின் பண்ணியிருக்காரு. கார்டியன் லிங்க் ஒரு சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்டு கம்பெனி. சென்னையிலையும் அவங்களோட டெவலப்மெண்ட் டீம் வச்சுருக்காங்க, ப்ளஸ் சென்னையிலும் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட இன்வெஸ்டர்ஸை பற்றி பார்ப்போம். கார்டியன் லிங்கோட கோர் இன்வெஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாரி கேபிட்டல். கலாரி கேபிட்டல் 90க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ட்ரீம் 11, வசிரெக்ஸ், அப்ஸ்டாக்ஸ் போன்ற பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இவங்க ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கார்டியன் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா $12 மில்லியன் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்கள தவிர வேற யாரெல்லாம் கார்டியன் லிங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோகன் ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஆலமோ ஈக்விட்டி, பாரி எம் ஆஸ்போன் ப்ரொடியூசர் ஆஃப் அகாடமி அவார்ட் வின்னிங் ஃபிலிம் தி லார்ட் ஆஃப் ரிங்ஸ் தி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி கிங், ராஸ் லிவின்சன் CEO ஆஃப் தி ஃபேமஸ் மவின் மீடியா, சஞ்சா நட்டால் ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜியாக்யூன் கோபுல், மாயா ஹரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெராஸ்கோ. இவங்களா தான் கார்டியன் லிங்கோட இன்வெஸ்டர் அண்ட் ஜம்ப் ட்ரேடோட இன்வெஸ்டரும் இவங்க தான். இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியாண்ட் லைஃப் டாட் கிளப் அப்படிங்கிறது தான். இதில் அமிதாப் பச்சனோட NFT $9 லாக் வரைக்கும் சேல் ஆச்சு. இதை பற்றி NDTV-ல அதுக்கப்புறம் CNBC TVT18-லலாம் நியூஸ் கவர் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரியாது. அதுக்கப்புறம் இவங்களோட பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் தான் சக்ரா NFT, ஃபுல்லி ஃபல்தோ NFT, அதுக்கப்புறம் வந்துட்டு எலிய டைம்ஸ், ஹிந்துஸ்தான் NFT அண்ட் கல்பனா சாவ்லா NFT. கடைசியா இவங்க உருவாக்கின ப்ராஜெக்ட் தான் jumped.trade. இது ஒரு வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் P2E NFT. அம்மா தாயே அங்காள இன்ஜினியர் உன்னை நம்பி தாமா.
P2E-னா என்ன அப்படிங்கிறது போன வீடியோவில் நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த NFT வச்சு நீங்கள் கேம் விளையாடி பணம் சம்பாதிக்க முடியும். இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. இவங்க 55,000 NFT-யை தனித்தனியாக செல் பண்ணாமல் லூட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் செல் பண்ணாங்க. அதாவது ஒரு லூட் பாக்ஸோட விலை $25. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 NFT இருக்கும். இது மாதிரி 25,000 லூட் பாக்ஸை செல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீசேலில் பார்த்தீங்க அப்படின்னா 16,000 லூட் பாக்ஸ் வித்துருச்சு ஆல்ரெடி. April 22, 5 PM-க்கு பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் உள்ள 9,000 லூட் பாக்ஸை ட்ராப்க்கு கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9,000 லூட் பாக்ஸும் 9 மினிட்ஸில் வித்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 ஸ்பெஷல் எடிஷனை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். 1983 மெட்டா கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு எடிஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா $7,000 ஏலத்துக்கு போய் சோல்ட் அவுட் ஆச்சு. 2003 மெட்டா கிரிக்கெட் $6,000, அதே மாதிரி 2011 மெட்டா கிரிக்கெட் $11,111 சோல்ட் அவுட் ஆச்சு. 30 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாய், 70 லட்சம் ரூபாய். ஸோ இப்போ அவங்களோட ரோட் மேப்பை பற்றி இப்போ பார்த்துடலாம். Q1, Q2 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NFT லான்ச், அதுக்கப்புறம் மார்க்கெட் பிளேஸ் லான்ச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் எண்ட், அதாவது இந்த மாதம் கடைசியில் அவங்களோட கேம் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லலாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு, iOS, அதுக்கப்புறம் வந்து வெப் வெர்ஷனாகவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 2022 இந்த வருஷம் Q3, Q4 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட GL டோக்கனை, அதாவது கார்டியன் லிங்க் அவங்களோட அஃபிஷியல் டோக்கனை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டவரஸ் ஸ்டேடியமை ரிலீஸ் பண்ண போகிறதா, லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் OG ஹோல்டர்ஸ், அதாவது ட்ராப்பில் வாங்கினாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் அசட் அலோகேஷன் GL-லேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரோட் மேப்பில் 2023 Q1, Q2 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IPL-ல எப்படி ஆடிஷன் வச்சு பிளேயர்ஸ் வந்து ஏலத்தில் எடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டவரஸ் வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும், தன்னோட கேமை வந்து நீங்கள் விளாட்றீங்க, கேம் விளாட்றீங்க அப்படின்னா அது ரன் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் ரோட் மேப்பில் அவங்க மென்ஷன் பண்ணது. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறதான் த்ரில்லிங்கான செக்மெண்ட். ஆஹா, கவனமாக கேளுங்க. இவங்க மொத்தமாக 8 கேட்டகரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 பிளேயர்ஸ் NFT, அதுக்கப்புறம் 4 பேட் NFT-யை லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 8 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் இருக்கிறதுலே லோவர் கேட்டகரி. அதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேரு, அதுக்கு மேலே எபிக்கு, அதுக்கு மேலே லெஜண்ட். இதெல்லாம் வந்து பிளேயர் NFT நான் இப்போ சொன்னது. அதுக்கப்புறம் பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரேர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ரேர், அதுக்கு மேலே அல்ட்ரா ரேர் அப்படிங்கிற ஒரு பேட் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இம்மோர்டல் அப்படிங்கிற ஒரு பேட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட நேமு, சப்ளை என்ன, ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பிளே டு ஏர்ன் கேம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த கேமில் வந்து என்ட்ரி ஃபீ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் என்ட்ரி ஃபீ வரலாம். அதை பற்றின அப்டேட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து டிஸ்கார்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஆனால் முக்கியமாக வந்து இந்த கேம் விளாட்றதுக்கு உங்கள்கிட்ட NFT இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு பவுலர் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த கேமை விளாட. மேக்ஸிமம் 3 பவுலர்ஸ் அண்ட் 1 பேட்ஸ்மேன் இருக்கலாம். பேஸ் 1 கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஸ்டேஜஸில் உங்களுக்கு USDT-ஆக தான் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் விளாட வின் பண்ண அல்லது வந்து மேட்ச் விளாடும் போது உங்களுக்கு 6-4 அடிக்கும் போதெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் USDT-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் USDT-ஐ வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அப்புறம் கேம் வந்து எல்லாத்துக்கும் ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ருக்கி வர்சஸ் ருக்கி, அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தர் ருக்கி பிளேயர் வச்சுருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தரும் ருக்கி பிளேயர் வச்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வந்து கண்டெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெஜண்ட் வர்சஸ் லெஜண்ட் இந்த மாதிரி வந்துட்டு கேட்டகரி பேஸ்ட்
ஒரே லெவலாக ஃபேராக இருக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட பேட் இல்லை அப்படின்னா பேட்டை வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, அது வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி 4-6 அவங்களால அடிக்க முடியலாம், இல்லை வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதனால் பேட் உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. என்எஃப்டி பிளேயர்ஸை உங்களால் லெவல் 15 வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் ருக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் 11-15 வரைக்கும் அந்த பிளேயர் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். இதே மாதிரி லெஜண்ட் எல்லாத்துலேயும் 15 வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடியும். பட் அதோட கேட்டகரி சேஞ்ச் ஆகாது ஒரு எக்காரணத்தை கொண்டும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ருக்கி நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் விளாட விளாட அவங்களோட ஸ்டாட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ரேரிட்டி ஸ்கோர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரேரிட்டி ஸ்கோர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அது எவ்வளோ தான் லெவலுக்கு போனாலும் அந்த ருக்கி கேட்டகரியை விட்டு அது போகாது. ஸோ நீங்கள் லெவல் மட்டும் விளாட விளாட அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னென்ன பிளேயர்ஸ் என்னென்ன லெவலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ருக்கி அப்படிங்கிற பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 இருக்காங்க. ரேர் அப்படிங்கிற ஒரு பிளேயர்ஸ் வந்து லெவல் 5, எபிக் அப்படிங்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு லெவல் 8, லெஜண்ட் அப்படிங்கிற பிளேயர்ஸ் லெவல் 10 இருக்குது. இதே மாதிரி மேக்ஸிமம் 15 லெவல் வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும் நீங்கள் விளாட்றதன் மூலயமா. எல்லாத்துக்கும் மேலே ஹையர் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்மோர்ட்டல் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ அதனால் அது இம்மோர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 மேக்ஸிமம் பவர் இருக்கும். ஸோ அதை வச்சு அதுக்கான என்னென்ன வந்து யூஸ் கேசஸ் யூட்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது கேம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 13 பேர்ட்ட தான் இருக்குது, 13 பேட்டு தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரியாக அந்த கேமில் பார்க்கப்படுது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீடர் போர்டு மெத்தடில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேம் ரிலீஸ் ஆனவன தான் ரிவார்ட்ஸ் எல்லாம் லீடர் போர்ட் பேஸ்டா இல்லை வந்துட்டு நம்ம விளாட விளாட நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கெயின் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் கேம் ரிலீஸ் ஆன பிறகு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராச்சும் நியூ யூசர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சைன்அப் பண்ணும் போது JT25 கேபிட்டலில் JT25 அப்படிங்கிற ப்ரோமோ கோடை போட்டு நீங்கள் சைன்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு $25 ரிவார்டாக கிடைக்கும். அது வந்து 24 மணி நேரத்தில் எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் என்எஃப்டி வாங்கணும்னா அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ட்ராப்பில் யார் யாரெல்லாம் என்எஃப்டி வாங்கினாங்களோ இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2x ஒரு 15x 20x வரைக்கும் கூட ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கண்டிஷனில் பியரிஸ் கண்டிஷனில் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஜம்ப் ட்ரேட் பிளாட்ஃபார்மை இதுவரை யாரெல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி டியூமினி, ஹர்பதான் சிங், கிறிஸ் ஜார்ஹன், அதுக்கப்புறம் மித்தாலி ராஜ், பத்ரிநாத் போன்ற ஃபேமஸ் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வச்சு இது வரைக்கும் ப்ரோமோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபேமஸ் யூடியூபர் நாஷ் டெய்லியும் கார்டியன் லிங்கோட சென்னை ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு வீடியோ போடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இன்கேஸ் அவர் வீடியோ போட்டார் அப்படின்னா நியூ யூசர்ஸ் இன்னுமே நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னுமே வந்து கார்டியன் லிங்க் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ ராம்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நாஷ் டெய்லியோட இப்போ கரண்ட்டாக நியூயார்க்கில் இருக்கார். ஐ திங்க் 23rd வந்து 23rd வரைக்கும் நியூயார்க்கில் ஒரு என்எஃப்டி ஈவெண்ட் ஒன்று நடக்குது. ஸோ அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நாஷ் டெய்லியோட நம்மளோட சிஇஓ ராம்குமாரும் போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து 6 PM அவங்களோட ட்ரெய்லரை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் ஆனவொடனே நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்களை வந்து இவங்களோட சப்போர்ட் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா டிஸ்கார்டில் கான்டாக்ட் பண்ணேன், டிஸ்கார்டில் தான் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 24x7 சப்போர்ட் வந்து டிஸ்கார்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்டு டெலிகிராம் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, முக்கியமாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ அப்டேட்ஸ்லாம் அங்கே நிறையவே நாங்கள் கொடுப்போம். ஓகே கைஸ், இது வரைக்கும் வந்து கார்டன் லிங்கை பற்றி பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருந்தோம். இப்போது கான்ஸும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பர்சனலாக நான் என்னென்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கிறத வச்சு ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வித்ரா வந்து மேனுவலாக தான் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் வித்ரா கிடையாது. அதாவது வித்ரா வந்து நமக்கு வந்து சேர்றதுக்கு 1-5 ஆகுது. இது வரைக்கும் யாருக்கும் வித்ராவெலாம் வராமல் இருந்ததில்லை. அது மாதிரி நான் இஷ்யூஸ் வந்துட்டு எங்கேயும் பார்க்கல. பட் வந்து கொஞ்சம் டிலேவாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சர்னை பீப்புளில் முன் வச்சதை நான் பார்த்தேன். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
பிட் பண்ணும் போது, அப்படி பிட் பண்ணும் போது சம்டைம்ஸ் வந்து ஃபண்டு ஹோல்ட் ஆயிடுது, பிட்டிங் வந்து முடிஞ்ச பிறகும் ஃபண்டு ஹோல்ட் ஆயிடுது அப்படிங்கிற இஷ்யூஸ் வந்துட்டு அவங்க அங்கே ரெகுலராக வந்ததை நான் நோட் பண்ணேன். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அதால் கொஞ்சம் சஃபர் ஆனதையும் நான் பார்த்தேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு பர்மனண்ட் இஷ்யூவாக இருந்தது கிடையாது, அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் ஃபியூச்சரில் இதெல்லாம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி மார்க்கெட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது இன்னும். ஸோ அதையும் வந்துட்டு அவங்க நிறையா சீக்கிரம் என்னென்ன பக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இந்த வித்ரா ப்ராசஸ் மட்டும் இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ரொம்பவுமே கார்டியன் லிங்க், அதுக்கப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பல பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நான் மேஜராக நோட் பண்ணது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொண்டை வறண்ட வறண்ட கத்திருக்கேன் கைஸ், நீங்கள் தண்ணி கொடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் லைக்காச்சும் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இதை வச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். அதே மாதிரி எங்களோட டெலிகிராம் லிங்கில் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ நியூ அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து புது புது மெட்டாவர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் காய்ஸ், மெட்டாவரஸ் நியூஸ்க்காக நாங்க இருக்கோம்.